Hello viewers and students, this video is about capsules, how the capsules are made. Capsules are made in the video. Capsules na onnume illenga marundu thugalgala adachi vekkakudiya or temporary compartment da onnilla ipo round avo tube shape la irukkura tablets vandu hard a irukkura tablets paracetamol irukkum ipo idellame vandu binding agent sweetening agent api active pharmaceutical ingredient idellame onrinendha da or maatra ana namba capsules payanpaduthradanal binders yo sweetening agent yo coloring agent yo payanpadutha vendi avasiyam kedaiyadhu. இது வந்து நம்ம சிம்பிளாகவும் எக்கனாமிக்கலாகவும் பயன்படுத்த முடியும். ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனிஸில் இந்த கேப்சூல்ஸ் வந்து ரொம்ப எக்கனாமிக்கலாக பயன்படுத்தலாம். அதாவது ஒயில் கம்பேரிங் வித் அதர் கேப்சூல்ஸ், இந்த மாதிரி ஒரு ரியாக்டரில் உங்களுக்கு வந்து மாத்திரையுடைய பவுடர்ஸ் ஃபார்மாக இருக்கட்டும் லிக்விட் ஃபார்மாக இருக்கட்டும் அதை வந்து மேனுஃபேக்சர் பண்ணிவிடுவாங்க. மேனுஃபேக்சர் பண்ணதுக்கப்புறம் அந்த கேப்சூல் வந்து எதால் மேட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெலட்டினால் மேட் ஆகுது. ஒன்று சாஃப்ட், இன்னொன்று ஹாட் ஜெலட்டின் அண்ட் சாஃப்ட் ஜெலட்டின். ஹாட் ஜெலட்டினாக இருந்தாலும் சரி சாஃப்ட் ஜெலட்டினாக இருந்தாலும் சரி ரெண்டுமே வந்து நம்ம ஸ்டொமக்கில் இருக்கக்கூடிய ஆசிட்ஸை டாலரேட் பண்ணக்கூடிய ரேஞ்சில் தான் இருக்கும். நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குறது கூட ஜெலட்டின் தான் மோஸ்ட்லி கேப்சூல்ஸ் ஃபார்ம் பண்ணுறதுக்கு. இது வந்து கேப்சூல் மேட் பண்ணுறாங்க ரியாக்டரில். இது ஜெலட்டின்னா லிக்விடாக இருக்கும். அந்த லிக்விடை வந்து நம்ம ஒரு ஷேப்பில் டிஃபார்ம் பண்ணிவிட்டு ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நடக்கும்போது வெப்பநிலை மாறும்போது இப்போ திரவ நிலையில் ஜெலட்டின்ஸை நம்ம ஃபார்ம் பண்ணிக்கிறோம். இப்போ இதே இந்த திரவத்தில் நம்ம அச்சுகளை நினச்சி எடுக்கும்போது அந்த அச்சுகளுக்கு ஏற்ற மாதிரி அந்த கேப்சூல் ஜெலட்டின் வந்து ஃபார்ம் ஆகிடும். ஸோ அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் மாற்றம் மூலமாக அந்த மிஷின் உங்களுக்கு சுற்றிச்சு பார்த்திங்களா ஸ்பின் ஆனிச்சு. இதே மாதிரி ஸ்பின் ஆகும்போது உங்களுக்கு அந்த ஜெலட்டின் கேப்சூல் லிக்விடாக இருந்தது சாலிடாக மாறிடும். அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. டாப் அண்ட் பாடி ரெண்டு போர்ஷன் இருக்குது கேப்சூல்ஸில். டாப் பாடி ரெண்டு இருக்கும், ரெண்டுமே வந்து அச்சுகள். இது ஒன்று ஓப்பனில் இருக்கும், இன்னொன்று வந்து க்ளோஸில் இருக்கும். அதனால தான் ரெண்டு ஒன்று சேர முடியும். அப்போ தான் கேப்சூல் மேட் பண்ணுறாங்க. மோஸ்ட்லி இந்த கேப்சூல்ஸோட ரெண்டு பார்ட்டுமே வேறு வேறு கலராக பண்ணுறது ஒரு டிஃப்ரென்ஸ் தான். மோஸ்ட்லி சில கேப்சூல்ஸ் வந்து அதுலேயே வந்து ஒரே கலரில் இருக்கும். நிறைய டிஃப்ரெண்ட்ஸ் டைப்ஸ் இருக்குது பேஸ்ட் ஆன் த நேச்சர் ஆஃப் த இன்க்ரீடியன்ட் அண்ட் ஏபிஐ ஆக்டிவ் ஃபார்மசூட்டிக்கல் இன்க்ரீடியன்ட். இப்போ இந்த டியூப்ல வந்து அந்த டியூப் அச்சுகள் வந்து அதில் நினைச்சதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. நினச்சி அதை உங்களுக்கு ரொட்டேட் பண்ணுற மிஷின்ஸில் ரொட்டேட் ஆகும்போது ஸோ உங்களுக்கு டெம்பரேச்சர் மாறும். உருகுநிலை லிக்விடாக இருக்கிறத டிப் பண்ணி மேலே எடுத்து அந்த கேப்சூலை சுற்றுறப்போ டெம்பரேச்சர் மாறுறப்போ அந்த லிக்விடாக இருக்கிறது காஞ்சி சாலிட் ஆகிடும். ஏன்னா அது ரொம்ப வீக்கானதாக இருக்கும். உங்கள் கையால் நசுக்குனாலே நசுக்கக்கூடியது மாதிரி தான் இருக்கும் அந்த கேப்சூல்ஸு. அதே நேரத்தில் உள்ளே இருக்கக்கூடிய மருந்துலேயும் அந்த கேப்சூல் வந்து எந்த ரியாக்ஷன் நடக்கக்கூடாது. அதே நேரத்தில் வயிற்றுக்கும் எந்த சைட் எஃபெக்ட் அலர்ஜி இருக்கும். இப்போ எல்லோ கேப்சூல் அண்ட் ரெட் கேப்சூல் பண்ணுறாங்க, ரெண்டுமே கேப்பிங் பண்ணுவாங்க. இந்த ரெண்டு இந்த கேப்சூலுக்கு உள்ளே நம்ம அடைக்க போகிறது என்னென்னா ஆக்டிவ் ஃபார்மசூட்டிக்கல் இன்க்ரீடியன்ட் அந்த மருந்தோடைய எல்லாருக்கும் பெருமிசம் மருந்தை அடைக்க போகிறோம். அவ்வளோதான், இதுதான் உங்களுக்கு நடக்குது. ஓகே, கேப்சூல்ஸ் எப்படி மேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும். இதே தான் ரிப்பீட்டட் ப்ராசஸ், அதே தான் இந்த வீடியோவில் வரும். ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த கேப்சூல் மேட் பண்ணியாச்சு. இந்த கேப்சூலுக்குள்ளே மருந்துகளை எப்படி அடைக்கிறாங்க அப்படிங்கிறத இப்போ நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். இப்போ இந்த ரொட்டேட்டரி மோஷன்னால் டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆகும். அதனால் உங்களுக்கு லிக்விடாக இருக்கிற கேப்சூல் சாலிடம் ஆகிடும். சில அதிர்வுகளை கொடுக்கறதுனால அந்த அச்சுக்கள்லேருந்து கீழே விழுந்துடும். இதே மாதிரி தான் பேக்கிங் நடக்கும். நீங்கள் ஜஸ்ட்டு கூகுளில் போட்டு பார்த்தீங்கனாலே எம்டி கேப்சூல்ஸ் உங்களுக்கு நீங்கள் கூட வாங்கலாம். எக்ஸாம்பிள், கேப்சூல்ஸோட அப்ளிகேஷன் எங்கே இருக்குது அப்படின்னா, மூவியில் அயன் ஒரு மூவியில் சூர்யா வந்து மாட்டிப்பார் ஏர்போர்ட்டில். நீங்கள் இதை வந்து என்கிட்ட ஒருத்தவங்கள்ட்ட கொடுத்துருங்கன்னு சொல்லி ஒருத்தங்க கொடுத்துட்டு போவாங்க மாத்திரை. அதை அந்த கேப்சூல் ஓப்பன் பண்ணி உள்ளே இருக்கிற பவுடரை வந்து கொக்கைனை வந்து இவர் லிக் பண்ணி பார்ப்பார். ஸோ கொக்கைன் ஐடென்டிஃபை பண்ணதும் ஒரு சூர்யா மேலே கேஸ் போடுறதுக்கு சார்ஜ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் மூவி பார்த்துருப்பீங்க. அந்த அதுதான் கேப்சூல்ஸ். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து எம்டி கேப்சூல்ஸ்க்குள்ளே மருந்துகளை எப்படி அடைக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். வாங்க அதுக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ கேப்சூல்ஸ் இண்டஸ்ட்ரிக்குள்ளே எப்படி மேட் பண்ணுறாங்க பார்த்துட்டிங்க. இப்போ மேட் ஆன கேப்சூல்ஸு ஐசோலேஷன் ப்ராசஸ் கொஞ்சம் ட்ரை பண்ணி, ஏன்னா அது ரெண்டுத்துமே இணைச்சதுக்கப்புறமா நம்ம அந்த கேப்சூல்ஸ் வந்து அடுத்து நம்ம பேக்கிங் பண்ணி பேக்கெட் பண்ணி எம்டி கேப்சூல்ஸை இதை மாதிரி தான் ப்ரொடியூஸ் பண்ணி நெக்ஸ்ட்டு ஸ்டெப்புக்கு அடுத்த ப்ராசஸ்க்கு போகும். ஸோ ஒரு ஃபார்மா கம்பெனி வந்து இந்த கேப்சூல்ஸ் வந்து வாங்கிக்கிட்டு எம்டி கேப்சூல்ஸை வாங்கிக்கிட்டு இதில் வந்து அவங்க மருந்தை நிரப்பி அது வெளியில் சேல்ஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி தான் நடக்குது ப்ராசஸ். ஓகே, இப்போ மருந்தை எப்படி நிரப்புறாங்க அப்படின்னு பார்க்கலாம். வாங்க.
ஓகே. இப்போ கேப்சூல்ஸை ஃபில் பண்ணுறதுக்கு உங்களுக்கு சிம்பிளான மெத்தட் இது தான். இது வீட்டில் பண்ணக்கூடிய மெத்தட். இது இல்லாமல் இண்டஸ்ட்ரியல் வைஸ் பெரிய பெரிய மிஷின் வச்சு பண்ணுவாங்க. இது வந்து ஒரு செட்டப் தான். இந்த செட்டப்பில் கேப்சூல்ஸோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி ஹோல்ஸ் இருக்கும். ஓகே, பார்த்துருப்பீங்க. இந்த ஹோல்ஸில் கேப்சூல்ஸ் வந்து ஒன்று ஒன்றா நம்ம இன்சர்ட் பண்ணணும்னு அவசியமே இல்லை. மேலே அந்த செட்டப் நம்ம மேட் பண்ணதுக்கப்புறம் எம்டி கேப்சூல்ஸ் அது மேலே சும்மா கொட்டிட்டு நம்ம கொடுக்குற அதிர்வெளியே அந்த ஷேப்புக்குள்ளே அது போய் செட் ஆகிடும். இப்போ நீங்கள் பாருங்கள் அந்த வீடியோவில் அவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னு, இவர் கேப்சூல்ஸை வந்து ஓப்பன் பண்ணி அதில் கொட்டிட்டாரு. கொட்டிட்டு இவர் வந்து ஷேக் பண்ண போகிறாரு. இப்போ ஷேக் பண்ணுறப்போ வந்து அந்த ஆனால் அதிர்வுகள் ஏற்படும் போது அது ஒரு இடத்த நோக்கி தான் போய், குழியை நோக்கி தான் உழப்பாக்கும். இப்போ அந்த குழியை வந்து அந்த கேப்சூல் ஷேப்பில் இருக்கிறதுனால அந்த கேப்சூலுக்குள்ளே அந்த குழிகளை வந்து அந்த கேப்சூல்ஸெல்லாம் நிரப்பிடுவாங்க. இது வந்து பாடி பேஸ், ஹெட்டில் தலையில், இது வந்து கீழே உள்ள பகுதி. கேப்சூல்ஸோட கீழே உள்ள பகுதியை வந்து அந்தந்த ஓட்டையில் வந்து கரெக்டாக 100% உட்காராது. ஏன்னா வந்து சில இது வந்து கடைசி வரைக்கும் உட்கார அதோடய இடத்த தேடிக்கிட்டு தான் இருக்கும். ஸோ 1 or 2 வந்து நம்ம கையால் வைக்கிற மாதிரி தான் இருக்கும் கடைசியாக. ஓகே, இது எல்லாத்தையுமே நம்ம கடைசியாக வச்சதுக்கப்புறமா ஃபில் பண்ணதுக்கப்புறம் மருந்தை வந்து எப்படி ஃபில் பண்ணுறாங்கங்கிறத பார்க்கலாம். ஓகே, இப்போ நீங்கள் இந்த எல்லோ கலரில் பார்க்குறது தான் மெடிசன் சாம்பிள். இது மெடிசனாக இருக்குங்கிற அவசியம் கிடையாது, உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்கான ஒரு இது லெசன் தான். இதை மாதிரி மருந்துகளை எடுத்து வச்சுக்கிறாங்க. இந்த பேக்கெட்டில் இருக்கக்கூடிய ஆக்டிவ் ஃபார்மசூட்டிக்கல் இன்கிரீடியன்ட் பைண்டர்ஸ் தேவைப்படாது. ஏன்னா அது பைண்டிங் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஸ்வீட்டிங் ஏஜென்ட் தேவை இருக்காது. அண்ட் ஆல்சோ கலரிங் ஏஜென்ட்டு தேவை இருக்காது. இப்போ இந்த மருந்து துகள்களை இந்த மேலே அந்த கேப்சூல்ஸ் வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணிட்டாங்க, ஷேக் பண்ணி. ஸோ இது மேலே நம்ம அப்படியே பவுடர் கொட்டுறப்போ அது ஒரே இடத்துல மேடாக இருக்கும். ஸோ அதை நம்ம உள்ளே தள்ளணும். உள்ளே தள்ளுறதுக்கு ஒரு சிப் மாதிரி, ஒரு ஜஸ்ட் ஒரு கார்டு மாதிரி தான் யூஸ் பண்ணுவாங்க. அதை யூஸ் பண்ணி உள்ளே தள்ளுறப்போ நமக்கு எத்தனை கிராம் வேணுமோ அது ஃபுல்லாக கேப்சூல் வந்து ஃபில் ஆகிடுச்சு அப்படின்னா நம்மளுடைய தேவை அதை பூர்த்தி செஞ்சிடுச்சுன்னு அர்த்தம். அதுக்கு நமக்கு தேவையான ஒரு கேப்சூல் எத்தனை எம்எல், எத்தனை எம்ஜி தான் இருக்குன்றிருக்கும். இப்போ இந்த அட்டையை வச்சு நம்ம அந்த அட்டை மாதிரியான ஒரு பொசிஷனை வச்சு நம்ம தள்ளும்போது மேலே ஒட்டிக்கும், உள்ளே போகாது. அந்த உள்ளே போகாமல் இருக்கிறத வந்து நம்ம எப்படி பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு ஜஸ்ட்டு ஒன்றும் இல்லை, பென் மாதிரியான ஒரு அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி உள்ளே தள்ளிடுவோம். இப்போ வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மேலே நிறைஞ்சிருக்கும். ஆனால் அது 100% உள்ளே போயிருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. இப்போ இவர் வந்து என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம். இந்த வீடியோ நீங்களும் பாருங்கள். இப்போ ஃபுல்லாக தள்ளிட்டாங்க, ஆனால் மேலேயே இது எடைப்பட்டு தான் இருக்குது. இப்போ இதை 100 உள்ளே நீங்கள் டிப் பண்ண வைக்கணும் அப்படின்னா ஜஸ்ட்டு ஒரு பின் மாதிரி வச்சு உள்ளே தள்ளுவாங்க. இது ஹேண்ட்மேட் ப்ராசஸ்னால் கிடையாது. இது நீங்கள் மிஷினரியை வச்சு மிஷினாகவும் பண்ணலாம். இந்த பின் மாதிரியான ஒரு செட்டப்பை வச்சு நம்ம உள்ளே இன்சர்ட் பண்ணும்போது 100% அது உள்ளே போயிடும். நமக்கு அதிகப்படியாக இருக்கிறதும் உங்களுக்கு குறைக்கப்படும். நமக்கு வேண்டிய சைஸில் அந்த கேப்சூலுக்குள்ள மருந்துகளை உள்ளே செலுத்தியாச்சு. இப்போது டாப் பொசிஷன், எக்ஸாம்பிள் கீழே பாடியை ஃபில் பண்ணிட்டோம், மேலே மூடியை வச்சு மூடி கேப்சூல்ஸை நம்ம பேக்கிங் பிளிஸ்டரிங் செக்ஷனுக்கு அனுப்பணும். இப்போ கேப்சூல்ஸோட ஹெட்ஸை மேலே வச்சு ப்ரெஸ் பண்ணியாச்சு. ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் கீழே ஒரு கம்பார்ட்மெண்ட் இருக்குது, மேலே ஒரு கம்பார்ட்மெண்ட் இருக்குது. ரெண்டுத்துக்கு நடுவில் நம்மளோட கேப்சூல்ஸில் மருந்துகளை ஃபில் பண்ணியாச்சு. இதுதான் நம்மளோட ப்ராடக்ட். இந்த கேப்சூல்ஸ் வந்து இன்விசிபிள் கண்ணாடி மாதிரி இருக்கிறதுனால உள்ளே இருக்கிற டேப்லெட் அந்த மெடிசனுடைய கலர் எல்லோ கலர் அப்படி ஓப்பனாக தெரியும். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப்